ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அறுசுவை ஆர்த்தி மேடமுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். அவங்க ஒரு ஹோம் பேக்கர், நிறையா வந்து குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டில் குக்கிங் கிளாஸஸும் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்றதையும் சொல்லலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஹெல்தி குக்கீஸ் அவங்க வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. தவறாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃபுட் வித் தி செஃப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெசிபி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி ஸ்பெஷல் மேக்ரூன்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ்ஸாக, அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக, அவ்வளோ சூப்பரான மேக்ரூன்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு பட்டர் குக்கீஸும் ஒரு ஜிஞ்சர் பிஸ்கெட்டும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ கிறிஸ்பியாக, அவ்வளோ நல்லா அழகாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து சாக்லேட் பால்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான கேக்கு, வெளியில் வந்து நல்லா சூப்பரான ஒரு சாக்லேட் வச்சு வந்து ஒரு சாக்லேட் பால்ஸ் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெய் மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து பாதாம் போட்டு ஒரு நெய் மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நெய் மிட்டாய் அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா ஸ்நாக்ஸு, அப்புறம் நிறையா வந்து குக்கீஸு, கேக்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தா அவங்க செஞ்சும் தராங்க. அதே மாதிரி வீட்டில் கிளாஸஸும் எடுக்கிறாங்க. மேடமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், கேக்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணுனாலும் மேடம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கிளாஸஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்கிது. நம்ம திருச்சி மக்கள் எல்லாமே வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆர்த்தி ராணி. நான் வந்து ஒரு ஹாபி ஹோம் பேக்கர். கஸ்டமைஸ் கேக் எல்லாமே ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பேன். ஃப்ரெஷ் க்ரீம் கேக், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மேக்ரூன்ஸ், ஃப்ரெஞ்ச் மேக்ரூன்ஸ், நெய் மிட்டாய், குக்கீஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவேன். யூடியூப்ல வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். குக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே அதுலேயும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அறுசுவை ஆர்த்தி அப்படிங்கிற பேரில் நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி வெர்ஷன். இது வந்து வீட் குக்கீஸ். எல்லாமே ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை வச்சு இது பண்ண போறேன். அப்புறம் நாட்டு சக்கரை வச்சு பண்ண போறேன். நான் வந்து பண்ற கேக்ல வந்து 100 ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்சிமம் ஆயில் கூட யூஸ் பண்றதே கிடையாது. வனஸ்பதி யூஸ் பண்ணதே கிடையாது. அது மாதிரி என்னோட கேக்ஸ்ல எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் கேக் ஜெல், கேக் இம்ப்ரூவர், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேக்கரிக்கும் எனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில வித்தியாசங்கள் தான் இதெல்லாம். 120 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் பட்டர், ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் 1 டிஎஸ்பி வெனிலா எசன்ஸ், 60 கிராம்ஸ் நாட்டு சக்கரை. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது.
நம்ம வந்து இந்த குக்கீஸ்ல வந்து ஒரு குக்கிங் சோடாவோ இல்ல பேக்கிங் பவுடரோ எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. 100% இது வந்து ஒரு ஹெல்தி வீட் குக்கீஸ். இது வந்து ஒரு 2 நிமிஷம் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டரை மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர். இப்போ வந்து பட்டரை வந்து நான் வந்து லோ ஸ்பீட்ல பீட் பண்ண போறேன், ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிடலாம். பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா சேர்ந்து க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து கோதுமை இதோட சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஹேண்ட் மிக்ஸை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். இப்போ கோதுமை மாவு அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் இதோட சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட இதோட சேர்த்துக்கலாம். சாஃப்டான மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் லைன் பண்ணி. இப்போ வந்து ஓடிஜி நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். 150 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகட்டும். அவன் வச்சுருக்கவங்களும் அதே மாதிரி தான், ப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 150 டிகிரியில். குக்கிக்கு டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக எடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓடிஜியில் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஒன் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து குக்கீஸ் நல்லா பேக் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் சைட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம் வெளியில். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கூல் ஆகட்டும். ஃபர்ஸ்டே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. வீட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கீஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் கிடையாது, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா கிடையாது. ஒரு ஹெல்தி வெர்ஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுட் வித் செஃபை. இந்த ஹெல்தி குக்கீஸை உங்கள் கிட்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அறுசுவை ஆர்த்தியும் அப்பப்போ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், கீப் ஷேரிங் ஃபுட் வித் செஃப். பாய். Thank you.